சாரி கைஸ், காப்பரேட் ப்ராப்ளம். ஸோ வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு சூப்பரான கப்பல் வேற லெவல் பிஜம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி கிரியேட் பண்ண பார்க்க போகிறோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிஜம் தான் சென்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். முடிஞ்சளவுக்கு எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு ப்ரீஷர்ட் இன்போ பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துட்டு நைஸ் ஸ்கில்ல நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ப்ரீஷர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுன்றதே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த குரூப் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு குரூப் போய்க்குங்க. ஸோ ஓகே, இதில் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீஷர்ட்லேயே இருக்கும், மெட்டிலையும் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களா, ஸோ அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இதே வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே இருக்கிற பிக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் வந்து பிக்கு எப்படி ஆட் பண்ண சொல்கிறேன். ஜஸ்ட்டு கலர்ஃபில் கொடுத்து ஸ்டார் கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டிலில் கொடுக்குறேன். இந்த பிக்கை ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸுக்கு கொடுத்தா அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இது எதுக்காகனாக்க இதையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க 4 MPக்கு மேலே வருது. ஸோ ப்ரீஷர்ட்லும் 5 MP தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக தான், ஸோ அவ்வளோதான், இது எந்தளவுக்கு இருக்கு அந்தளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல் யூஸ் பண்ணிக்கிற இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டில் கொடுக்குற அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லேயர் மாதிரி இருக்கா, ஸோ இதில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணுற அந்த டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணிக்க வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் நார்மலாக பிக் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் பிளாக் கலர் எக்யூப் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்து ஸ்டார் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுத்தா போதும், அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி மீது இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்காக தான் நைனிஸில் உங்களே பிக்கை கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் எச்என் எஃபெக்ட்டும் கொடுத்துருக்க வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வேணாம். ஸோ இப்போ எக்ஸப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60 வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணால் ஃபேமிலியாக ஜாயின் போயிட்டு ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.